சங்கீதம் 9 சங்கீதத்தின் தலைப்பை நாம் வாசிக்கலாம். முத்துலப்பேன் வாத்தியத்தில் வாசிக்க பைபிள்ல இந்த 150 சங்கீதத்துல அந்த முத்துலப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சங்கீதத்துல மட்டும்தான் வருகிறது. இதற்கு நிறைய அர்த்தம் சொல்றாங்க. அதாவது அதோட அந்த முத்துலப்பேன் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம், அப்பான் த டெத் ஆஃப் அன் எனிமி, ஒரு சத்துரு மறித்த போது தாவீது அதை கொண்டாடும்படியாய் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சால்டி அப்படின்னு சொல்லி கல்தேய மொழிபெயர்ப்பில் பரிசுத்த வேதாமம் கல்தேயர் மொழிபெயர்ப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெத் ஆஃப் அ ஸ்ட்ராங் மேன் சாம்பியன் Who went out between the camps. ஒரு பெரிய சாம்பியன், ஒரு வீரன், போர் வீரன், ஒரு பெரிய தலைவன், அவன் வந்து பாளையங்களுக்கு நடுவில் வந்து சேலஞ்ச் பண்ணவன், அந்த மரணத்தை கொண்டாடும்படியாய் தாவீது எழுதின சங்கீதம். யார் சாம்பியன், யார் பாளையத்துக்கு நடுவில் வந்து மிரட்டிட்டு போனது? கோலியாத்து. தாவீது கோலியாத்தை ஜெயித்த போது எழுதுனதாக ஒரு டிரான்ஸ்லேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வல்கேட்டுன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேஷனில் கன்சர்னிங் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த சன், இன்னொரு இடத்துல தன்னுடைய மகன் மறித்த போது, அப்சலோம் மறித்த போது எழுதினது அப்படின்னு இருக்குது. சிரியாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பில் கன்சர்னிங் கிரைஸ்ட் ரிசீவிங் த த்ரோன் அண்ட் த கிங்டம் அண்ட் டிஃபீட்டிங் இஸ் எனிமீஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் பெறுகிற ஒரு சம்பவம், அதாவது சத்துருக்களை ஜெயித்து சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய இளமை பருவத்தில் அவர் இருந்தபோது அந்த இருந்த ஜபம், அப்படி ஒருவேளை இந்த ஜபத்தை அவர் பண்ணியிருக்கலான்ற மாதிரி அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. ஆனால் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். யாருடைய சங்கீதம் சொல்லுங்க? தாவீது தீர்க்க தரிசனமாய் இத்தனை காரியங்களுக்காக அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சங்கீதத்தின் உள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அவன் நிச்சயமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எதிரியை ஜெயித்தது போல அந்த சங்கீதத்தில் இருக்கிற அமைப்பு போடப்படவில்லை. அந்த சங்கீதத்தின் அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜாதிகள் அப்படின்னு புறஜாதி தேசத்தை குறித்து வருகிறதுனால கண்டிப்பாக எதிரி தேசத்து ஏதோ ஒரு தலைவனை ஜெயித்த போது அவர் எழுதின சங்கீதம். மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் கோலியாத்தை ஜெயித்த போது எழுதியதாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு மிகப்பெரிய எதிரிகள் சில நேரங்களில் உருவாவது உண்டு. ஆமென். அல்லேலூயா. எதிரான சூழ்நிலைகள் எழும்புவது உண்டு. நான் மனிதர்களை இங்கே எதிரிகளாய் சொல்லாமல் சூழ்நிலைகளை நான் எதிரியாய் சொல்ல விரும்புகிறேன், அல்லது பிசாசை நான் எதிரியாய் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு தடையாக அநேக நேரங்களில் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நம்ம மாட்டிக்கிட்டு, பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு, எதிரான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு, பிஸ்னஸில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நம்ம சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நபர் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அந்த நபரை நம்ம எதிரியாக பார்க்காம அந்த நபருக்கு பின்னாடி கிரியேட் செய்கிற ஒரு பிசாசு இருக்கிறான். யார் இருக்கிறா சொல்லுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். ஒவ்வொரு நான் சில பேர் நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். அந்த நபருக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு அர்த்தம். ஆமாம். அந்த நபருக்குள்ளேருந்து என்ன யார் கிரியேட் செய்கிறா? ஒரு அசுத்தாவி கிரியேட் செய்யுது. சில அசுத்தாவியை என்ன செஞ்சால் ஓடிடும், ஓங்கி ஒரு அரை விட்டா என்ன செஞ்சிடும், ஓடிடும். சில அசுத்தாவே என்ன செஞ்சுதான் ஆகணும், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்ன செய்யணும் சொல்லுங்க. சில பேர் இருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதிரியாய் நபரை தாக்காமல் யாரை தாக்க வேண்டும்? ஆமாம். நம்ம பார்வையெல்லாம் நபர் மேலே இருக்கிறது. நபருக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய நமக்கு பின்னாடினோடனே ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு ஏதாவது நிற்கும், நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியணும்னா என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அல்லேலூயா.
சில பேர் நபரை பார்க்கும்போது குத்து குத்து பார்க்குது. ஆமாம், பின்னாடி ஏதோ ஒன்று என்ன செய்யுது, சேக்கப்புக்கு பின்னாடி ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு நிற்கிதே அப்படின்னு என்ன செய்யப்படாது, பார்க்கப்படாது. அல்லேலூயா. மனிதர்களுக்கு பின்பாக அவன் கிரியை செய்வது பக்கத்தில் நின்று தான் கிரியை செய்யணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஹீ கண்ட்ரோல்ஸ் தெம். இங்கே தாவீதின் வாழ்க்கையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்படி மனிதர்களை ஏவி விட்டு பிசாசு தாவீதை விரோதமாக என்ன செய்தான், எழும்பினான் தாவீதின் நாட்களிலே. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் இப்போது எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், என் எதிரிகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லோரும் சத்தம் வரல சொல்லுங்கள் பாப்போம். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய எதிரிகள் மத்தியிலிருந்து, நமக்கு எதிரான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன். ஆமென். இந்த சங்கீதத்தில் எதிரிகள் மத்தியிலிருந்து தேவன் விடுதலையாக்குவதற்கு தேவன் என்ன செய்தார், சத்துருக்களுக்கு என்ன செய்தார், தாவீதுக்கு என்ன செய்தார், தாவீது தேவனுக்கு என்ன செய்தார், நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதத்தில் தேவன் சத்துருக்களுக்கு என்ன செய்தார்ன்றிருக்கு, ரெண்டாவது தாவீதுக்கு என்ன செய்தார்ன்றிருக்கு, தாவீது அதற்கு பதிலாக ஆண்டவருக்கு என்ன செய்தார் அப்படின்றது இந்த சங்கீதத்தில் இருக்குது. இதுதான் இந்த மூணு தான் பிரிவு, எடுத்து வாசிக்கலாம். முதல்ல ஆண்டவர் அவனுடைய சத்துருக்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது 3வது வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார். இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இடருண்டு என்ன செய்தார்களாம். ஆமா, அவங்க சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது கீழே விழுந்துட்டாங்க. எங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா உங்க பிரசன்னத்துல என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மளாம் எழும்பு நிக்கிறோம், ஆனா நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை என்ன செய்யுது, நல்லா கவனிக்கணும். தேவ பிரச்சனை எங்கே வருகிறதோ அங்கே உன்னை தூக்கி நிறுத்துகிறது, உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கீழே தள்ளுகிறது. ஆமேன். நம்ம அதனால தான் தேவ பிரச்சனத்தில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் வரும்போது உண்மையாய் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் உன்னை தூக்கி எழுப்புகிறார், உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மடங்கடிக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். தேவ பிரச்சனத்தில் வரும்போது எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் கீழே விழும், சத்தமாக சொல்லுங்க. என்ன தூக்கி நிறுத்துகிறார், எனக்கு எதிராக இருக்கிறத மடங்கடிக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் கோலியாத்தை தாவீதுக்கு முன்பாக என்ன செய்தார், முறிந்து விழ பண்ணினார். ஆமேன். கோலியாத்தை அடித்தது தாவீது கிடையாது, கர்த்தரே என்ன செய்தார், அடித்தார். சில பேர்லாம் சொல்கிறாங்க பயங்கர உயரம் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா கோலியாத்தை ஒரு கல்லாலெலாம் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. நம்மளுங்க இஷ்டத்துக்கு என்ன போட்டு விட்டுறாங்க, ஃபோட்டோவை போட்டு விட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோலியாத்தோட ஃபோட்டோன்னு நம்மளுங்க போட்ட அந்த மண்டை ஓட்டெல்லாம் பார்த்தா அதை வந்து தாவீது சைஸ் கல்லால் அடித்தா, ஒரு இவ்வளோ பெரிய கல்லுன்னே வச்சுக்கிறோமே, இவ்வளோ பெரிய கல்லில் அடித்தா கூட அவனுக்கு தூசியால் என்ன செஞ்ச மாதிரி தான் இருக்கும், அடித்த மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் என்ன செய்ய முடியாது. சில பேர் சொல்லுவாங்க இந்த கல்லால் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் கல்லால் அல்ல, தாவீதால் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. ஒரு தூசியை வச்ச ஆண்டவர் தாவீதால் கோலியாத்த என்ன செய்ய வச்சார், விழ வச்சார். ஏன்னா யுத்தம் பண்ணினது தாவீதல்ல, அவன் முதலே சொல்கிறான் கர்த்தர் எனக்கா என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது வேதத்தின் அடிப்படையில் நான் அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது அவருடைய சமூகத்தில் என்னை நிற்க வைக்கிறார், எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில் விளைவிக்கிறார். ஆமென். 4வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் எழும்புகிற அதே நேரத்தில் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். சொல்லுங்க, எனக்கு எதிரிகள் எழும்பும் போதும் ஆளுகை செய்கிறவர் என் ஆண்டவர் தான். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், எனக்கு எதிரான சூழ்நிலை வரும்போதும் ஆளுகை யார்கிட்ட தான் இருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா ஆண்டவர் ஆளுகை என்ன செஞ்சிட்டார் போல, விட்டுட்டார் போல. சிங்காசனத்தில் இன்னும் யார் தான் உட்காந்துருக்கிறா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் தான் இருக்கிறார். அம்மன் அவர் தான் ஆளுகை செய்கிறார். சங்கீதக்காரர்கள் அதிகமாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அம்மன். அல்லேலூயா. தானியேல் சொல்கிறான் உன்னதமான தேவன் பூமியின் ராஜ்யங்களை என்ன செய்கிறாரா, ஆளுகை செய்கிறார், தமக்கு சித்தமானவனுக்கு என்ன செய்கிறார், ராஜ்யங்களை கொடுக்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென்.
அல்லேலூயா எனக்கு எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் ஆளுகை செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அவர் எனக்கு என்ன செய்கிறார் நீதி செய்கிறார் அது மட்டும் இல்ல நானாவது வசனத்தை வாசிங்க என் நியாயத்தையும் என் வழக்கையும் நீதியுள்ள நியாயாதிபதி சொல்லுங்க God judges என்ன சொல்றார் என் தேவன் என்ன செய்கிறாரா நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் ஹalleluya அது மட்டும் இல்ல அடுத்த வசனம் சொல்கிறது அவர் என் சத்துருக்களை அழித்து போடுகிறார் ஆமென் God destroys ஆமென் என் தேவன் என்ன செய்கிறாரா சத்துருக்களை அழித்து போடுகிறார் ஆமென் ஏழாம் வசனத்தை வாசிங்க கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் எப்பயுமே ரெடியா இருக்கறாராம் அவர் சொல்றாரு he prepared his throne for judgment எனக்காக நியாயம் செய்ய ரெடியா இருக்கிறார் ஆமென் எனக்கு வந்து போப்பா உன் கேஸ் வந்து அடுத்த மாசம் பாப்போம் அப்படினு சொல்ற ஆண்டவர் இல்ல இன்னைக்கு எனக்கு நியாயம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஹalleluya நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு உடனே அற்புதம் செய்ய அவரால முடியும் 15ஆம் வசனத்துல ஆறாவது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க 15ஆம் வசனம் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில தாங்களே ஆண்டவர் பாத்தீங்கனா எப்பயுமே பெருசா ஒண்ணும் அவங்களுக்கு நியாய தீர்ப்புலாம் கொடுக்கதேவல அவங்க ட்ராப்ல அவங்களே கொண்டு போய் என்ன செய்து விட்டுறாரு மாட்டை விட்டுறார் ஆமான்னு ஒருத்தன் முருதகாய்க்காக என்ன வச்சான் ஒரு பெரிய 50 அடி முளம் உயரத்துல என்ன வச்சானா தூக்கு மேடை கட்டினான் தூக்கு மேடையை கட்டி முடிச்சுட்டு பாதி தூக்கு மேடை கட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முடிய போற நேரம் நான் சொல்றான் நாளைக்கு ஆமான இதில் தூக்கிடுவேன்னு விடியகால ஆண்டவர் கூப்பிடுறாரு எப்ப சொல்லுங்களேன் அதிகாலையிலே சங்கரிப்பேன் நான் சொன்ன நேற்று தினத்துல ஆராதனை சொன்னேன் சத்துருக்களை எப்ப சங்கரிப்பாரா அதிகாலையிலே சங்கரிப்பு நைட்டு ஃபுல்லாக ராஜாவுக்கு என்ன வரல தூக்கம் வரல டேய் புக்கெல்லாம் எடுறா அப்படின்னாரு புக்கெல்லாம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ராஜா வாசிக்கிறார் யாரை பற்றி கரெக்டாக அவன் அன்னைக்குன்னு அவன் வாசிக்கிற பகுதியில் யார் இருக்கா முருதகாய் இருக்கிறான் அல்லேலூயா முருதகாய் ராஜாவை காப்பாற்றின சம்பவம் வருகிறது ராஜா கேட்குறான் இவனுக்கு ஏதாவது கனம் செய்யப்பட்டதா உடனே ஐயோ அவனுக்கு ஒன்றுமே செய்யலையே நம்ம ஐயோ ஒன்றும் செய்யலையா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக யார் வர்றா ஆமான் வர்றான் உள்ள வந்தவன ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் உடனே ஆமான் நினைக்கிறான் கண்டிப்பா யாரதான் கணம் பண்ண போற ராஜா நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டு கேட்டோம்னா நமக்கு தான் செய்ய போறாரு நினைச்சு நல்ல நிறைய என்ன செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது இவன் சொல்றான் ஆமானுக்கு வந்து ராஜா வஸ்திரம் என்ன செய்ய வேண்டும் தரிக்கப்பட வேண்டும் ராஜாவின் குதிரை கொண்டு வரப்படும் ராஜாவுடைய கிரீடம் கொண்டோம் எல்லாம் கொண்டு வந்தது அவனுக்கு முன்னாடி ஆள்லாம் என்ன செய்யணும் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்லி யாருக்கு வணக்கம் செலுத்தணும் ஊரெல்லாம் சேர்ந்து சல்யூட் அடிக்கணும் ராஜாவை தவிர எல்லாரும் என்ன செய்யணும் ஹானர் பண்ணணும் கணம் பண்ணணும் அல்லேலூயா சொல்லி முடிச்ச உடனே சொல்றான் போய் முருதகாய் கதை செய் அப்படின்ட்டு என்னது நீ என்னென்னலாம் சொன்னியோ ஒன்று விடாம யாருக்கு செய் இவனுக்கு எப்படி இருக்குன்னா காலையிலே செருப்பு கொண்டு என்ன செஞ்ச மாதிரி இருக்கு பல்லார் பல்லார்னு ராஜா அடிச்ச மாதிரி இருக்கு என்னடா நமக்கு வரப்போகுதுன்னு நினைச்சா நம்ம எதிரிக்கு இவன் ஏற்படுத்தி வைத்திருந்தது என்ன மேடை தூக்கு மேடை ஆண்டவர் அன்னைக்கு விதிய காலையில முருதகாய்க்கு கொடுத்தது என்ன மேடை ராஜ மேடை ஹல்லேலூயா ராஜாவுடைய வஸ்திரம் ராஜாவுடைய குதிரை ராஜாவுடைய மேன்மை யாருக்கு கொடுக்கப்பட்டது முருதகாய்க்கு கொடுக்கப்பட்டது அன்றைக்கு இரவே கர்த்தர் அவனுக்கு விரோதமா அவங்க அம்மா அவங்க மனைவி சொல்லுது அவன் யூதனானால் நீ தொலைஞ்சது நிச்சயம் வேற யாருமே எதிரி வேணாம் ஆமானுக்கு அவன் மனைவியே போதும் அவ சொல்லிட்டா நீ யூதனுக்கு விரோதமாவ எழும்புன அவனுக்கு இந்த வேலையை பார்த்த அவன் யூதனானால் நீ அவன் முன்னாடி அழிவது ஆண்டு சொல்ல தாங்கள் வெட்டின குழியில தாங்களே என்ன செய்தார்களா விழுந்தார்களா உனக்கு விரோதமா எழும்புகிற சூழ்நிலைகளை ஆண்டவர் யுத்தம் பண்ணி அழிக்கிறதில்ல அவன் வெட்டின ட்ராப்ல அவனையே படுக்க வைக்கிறார் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க உனக்காக சவக்குழி நோண்டுறவனை பத்தி கவலைப்படாத அந்த சவக்குழி உனக்காக நோண்டப்பட்டதில்ல அவனுக்காக அவனே நோண்டிக் கொள்வது அல்லேலூயா என் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல கடைசியில 17ஆம் வசனத்தை சொல்லி சத்துருக்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரா துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க தள்ளப்படுவார்களாம் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அல்லேலூயா ஒரு நாள் வரும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் எதில் தள்ளுவாராம் நரகத்தில் தள்ளுவார் அல்லேலூயா சத்ருன்னா யாரு பிசாசு நம்ம முதலே சொன்னேன் மனிதரை சத்ருவா பார்க்காது அவனுக்கு பின்னாடி இருக்கிற
சத்துருவ பாரு பிசாச பாரு கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க தேவன் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ஆமென் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கரங்கள் இருக்கிறதுக்காக நன்றி உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தாங்கள் வெட்டின குழியில தாங்களே விழுவார்கள் ஆமான் எந்த தூக்கு மேடைய முர்த்தகாய்க்காய் பயன்படுத்தின பிளான் பண்ணானோ அதே தூக்கு மரத்தை ஆமானுக்காக ராஜா பயன்படுத்தினார் முர்த்தகாய் ஆமானின் இடத்துல உயர்த்தப்பட்டார் ஆண்டு சொல்ல மூணு நாள் போகும் மூணே நாள் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் மாற்ற முடியும் அல்லேலூயா சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு நம்முடைய ஆண்டவருக்கு மூணு நாள் போதும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் மூணு நாள் அடையாளமா என்னது அடையாளம் மூணு நாள் அடையாளம் அல்லேலூயா அந்த மூணு நாள் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இருப்பார் மூன்றாம் நாள் அற்புதத்தின் நாள் அல்லேலூயா ஆண்டவர் நினைச்சா மூணு நாளில் என்ன செய்வார் அற்புதங்களை செய்வார் எல்லாரும் ஸ்தோத்திரமானும் ஆண்டவரே எங்கள் தேவன் இப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளுக்காக கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி தெய்வீக சமாதானம் அவர்களை நிரப்பும்படியாய் என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய மனதின் வேதனைகள் மாறட்டும் தனக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக ஆறுதல் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார் என் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் என் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நிற்க என் தேவன் உதவி செய்வீராக எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பின்னிட்டு கீழே விழச் செய்வீராக எங்கள் பிள்ளைகள் எழும்பி நிற்பார்களாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென்